வா, கிட்ட வா. நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். ப்ளீஸ் வா. தூரமா போகாதமா, என்னால தாங்கிக்க முடியலம்மா. பிளீஸ் வா, வெண்பா சாரி, டாடாவா மன்னிச்சிரு. இங்க வா, இங்க வாமா. வேண்டாம், எனக்கு டாடா வேண்டாம். வெண்பா இல்லமா. நீ வேணும் வெண்பா, நீ தானே அவரோட உயிர். ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேளு, சண்டை போடு. ஆனா பிளீஸ் அவரை வெறுக்காதடா செல்லும். அம்மா கேக்குறல்ல, பிளீஸ் டாடாவ கஷ்டப்படுத்தாத. இல்ல மல்லியம்மா, எனக்கு நீங்க போதும். அவரு வேண்டாம், அவரு என்கிட்ட பேச வேண்டாம். அவரை போ சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு டாடா யோசிக்கல. எனக்கு அவரு வேண்டாம், பிளீஸ் மல்லியம்மா. வெண்பா, டாடாவ அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுடா. டாடா பாவம்டா, பாருடா. அப்பாவா இருக்கிற தகுதிய அந்த கையெழுத்து போட்ட நிமிஷமே நாங்க இழந்துட்டா. என்ன மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிருவா பெரிய பாவம்டா. சத்தியமா இந்த பாவத்தை நான் எப்படி கழுவ போறேன்னு தெரியலமா. எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட்டா வேற யாருமா இருக்கா? நீயே சொல்லு, என்ன வருதா? நான் எங்கடா போவேன்? நீ நினைக்கிறது எனக்கு புரியுதுமா? நான் வேணானு எழுதி கொடுத்தீங்களே, நான் எங்கடாடா போவேன் தரமா நினைக்கிறேன். ஒன்னே ஒண்ணுமா, டாடா இனிமே இந்த தப்ப செய்ய மாட்டாமா. டாடா ஒரு நாளும் இதை செய்ய மாட்டாமா. உயிரோட இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் சத்தியமா நான் இதெல்லாம் செய்ய மாட்டாமா. பிளீஸ்மா, டாடா கிட்ட கொஞ்சம் பேசுமா. வெண்பா, டாடா சொல்றத கேளுடா அவரை மன்னிச்சிடுமா அவரால் அப்ப வேற என்ன பண்ணிருக்க முடியும் நீயே சொல்லு நீ மல்லியம்மாவை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்ட, டாடாக்கு வேற வழி தெரியலம்மா அதான் கதிரேசன் தாத்தா கிட்ட அப்படி கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாரு வெண்பா மல்லியம்மாக்காக டாடாவை மன்னிச்சிடுறான் அவர்கிட்ட பேசுடா அப்பா செத்துருவேன்டா.
சொல்லதன்னுடா, இனிமே எனக்கு அதிரசன் தாத்தா கூட அனுப்ப மாட்டீங்களா? சொல்லுங்க டேடா, அனுப்ப மாட்டீங்களா? இல்ல வேண்டாம், இந்த உலகமே திரண்டு வந்து நின்னாலும் உன்னை யாரும் என்கிட்ட இருந்து கொண்டு போக முடியாது. நான் விட மாட்டாமா? நீங்க வள்ளியம்மா, நம்ம மூணு பேருமே எப்போ ஒன்னா தானே இருப்போம்டா, ப்ராமிஸ் பண்ணுங்க. சத்தியமாமா, சத்தியமா, சத்தியமா. ஐ லவ் யூ டாடா, ஐ லவ் யூ வள்ளியம்மா. மல்லி மல்லி மல்லி, அவன் பேரை கட்டல ஆத்திர ஆத்திரமா வருதுமா? யாருமா அவன்? கேவலம் பணத்துக்காக நடிக்க வந்தவ. அவளுக்கு பயந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். கேவலமா இருக்குமா? சட்டப்படி நாம போகலாம்ப்பா. நாமளே அந்த மல்லியான ஒரு கை பாத்திரலாம். இப்ப ஒண்ணு முடிஞ்சு போயிடலையே. வெண்பா நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க போறது இல்ல. அதெல்லாம் இனிமே தானமா. ஆனா இப்ப அவ நம்ம விரட்டி விட்டாலே, அந்த மல்லி மட்டும் குறுக்க வந்து தொலையமா இருந்திருந்தானா, இந்நேரத்துக்கு வெண்பா நம்ம கூட இருந்திருப்பாமா? வெண்பாவோட அப்பங்கார கையெழுத்த போட்டுட்டு எனக்கு என்ன ஓரமா தான் நின்றுட்டு இருந்தான். அந்த வக்கீல் பொம்பளை கூட எதுவும் பேச முடியாம வாயை பொத்திக்கிட்டு ஓரமா தான் நின்றுட்டு இருந்தான். இவ்வளவு நாள் நம்ம போராடின போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. வெண்பா நம்ம கூட வந்துருவான்னு நான் எவ்வளவு கனவு கண்டுகிட்டு தான் தெரியுமா? ஆனா குறுக்க பூந்து எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டா அந்த மல்லி. அவளை நான் விட மாட்டேமா. எனக்கு என் பேத்திய குடுக்க விடாம பண்ணிட்டா, அதுக்கு அவ யாரு? என் மல்லி, உன்னை விட மாட்டேன்டி. என் வழியில குறுக்க வந்துட்டு எவனும் நிம்மதியா இருந்ததே கிடையாது. உன்னை விட்டு நினைச்சியா? ஏய், உன்னை நான் என்ன பண்றேன்னு பாருடி. ஏய், செத்தடி நீ, செத்தடி. என் மல்லி, உன் சாவு என் கையில தாண்டி. இந்த கதிரேசன் யாருன்னு நீ பாப்ப. இந்த கதிரேசனோட இன்னொரு முகத்தை நீ பாப்படி. அங்கிள் விடுங்க, பாத்துக்கலாம். இது எத்தனை காலம் உழைப்பு தெரியுமா? எத்தனை வருஷத்துக்கு கனவு தெரியுமா? அவ யாருமா? என் கால் தூசி போடுவாளா? அவ பேசுறதுக்கு ஏத்து நிக்க முடியாம அங்க இருந்து நம்ம எல்லாம் உடையாந்து இருக்கிறோம். எனக்கு எதுக்கு அந்த பேண்ட் சட்டையலாம் அப்பா? ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த மல்லி இருக்கிற வரைக்கும் நாம வெண்பா விஷயத்துல ஜெயிக்கவே முடியாது. நிசா, நீ என்னமா இப்படி சொல்ற? அதானப்பா ரியாலிட்டி. இப்பவும் ரியாலிட்டி தெரியாம இருந்தோம்னா நம்ம செவத்துல முட்டி முட்டி திரும்ப வர மாதிரி தான் இருக்கும். அவளை வெளியே அனுப்புற வேலை நம்மளோடதுதான். நமக்கு வேண்டியது வெண்பா தானப்பா. மல்லிய துரத்த வேண்டியது ரஞ்சிதாவோட வேலை தானே? அவளுக்கு தானே அது அவசியம். ஆனா அவளை பாருங்க, அனுப்புறேன்னு நம்ம கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்காளே தவிர அதுக்கான வேலை எதுவும் செய்யற மாதிரி தெரியலையே. நிஷா, அப்படியெல்லாம் பேசாத. எனக்கு என்ன மல்லி இங்க இருக்கணும்னு ஆசையா? நாங்களும் அவளை துரத்துறதுக்கான வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கோம். ஆமா, கடைசி வரைக்கும் நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. நீ கிழவி ஆயிடுவ, அவ புள்ள பத்தி இங்கேயே செட்டில் ஆயிட போறா. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. தேவையில்லாம பேசாத. நான் சரியா தான் பேசுறேன் ரஞ்சிதா. அப்ப கூட எங்களுக்கு லாபம் தான். அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா எப்படியும் வெண்பாபா கழட்டி விடதான் பாப்பா. அது எங்களுக்கு சாதகமா தான் முடியும். ஆமா, அப்படியே மனப்பால் குடிச்சிட்டே இரு. அட என்னம்மா, நீங்க ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீ செய்யல நான் செய்யலன்னு குறை சொல்லி என்ன ஆக போகுது? இந்த பாரு ரஞ்சிதா, உனக்கு விஜய் வேணும், எனக்கு வெண்பா வேணும். ரெண்டுக்கும் தடையா இருக்கிறது அந்த மல்லி. நம்ம செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தாம்மா. மல்லி தப்பானவ, அவ குழந்தைய சரியா பாத்துக்க மாட்டா. அவளால குழந்தைக்கு ஆபத்து வரும்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். ஆமாப்பா, அவ பணத்துக்காக நடிக்க வந்தவ தானே? அதுவும் அம்மாங்கிற கேரக்டர் வெறுக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கா. அதானே அவங்க போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட்? அப்படி பார்த்தா விஜய் மல்லி ரெண்டு பேர்கிட்டயும் வெண்பா இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடலாம்ப்பா. ஆமாமா, இப்ப நம்ம செய்ய வேண்டியது அதுதான். அதுக்கு தேவை அவங்க போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட். அது எடுத்து தர்றது ஏன் பொறுப்பு அங்கிள்? நான் சொல்றது புரியுதுல ரஞ்சிதா? அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா கோர்ட்டில் உள்ள விஷயங்கள், அதுக்கான செலவு, இது எல்லாமே என் பொறுப்பு. ஆட்டோமேட்டிக்கா என் பேத்தி என்கிட்ட வந்துருவா, மல்லி ஓடி போயிடுவா, நீ விஜய கட்டிக்கலாம். புரியுது அங்கு. ஏன் கிட்ட இருந்து உங்களுக்கு வர கால் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு அங்கிள்னு சொல்ற காலா தான் இருக்கும்.
இப்படி நாதியத்து போய் நான் இங்க உட்கார்ந்துருக்கேனே. இந்த ரஞ்சிதா என்னை கைவிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. கடைசியில இப்படி உட்கார வச்சுட்டாலே வெளியே போய் அவளை பெருசா எதுலயாவது மாட்டி விடணும். பண்ண கூத்துல விஜய் தம்பி வீட்டுக்குள்ள விடுவாரோ மாட்டாரோன்னு தெரியலையே. ஐயோ, பேசாம நல்லவளுக்கு நல்லவளா மல்லிக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். நாகலட்சுமி வா, உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? ஆமா. யாரு? பேரெல்லாம் தெரியாது, நீ வா. ரஞ்சிதாவா இருக்குமோ, வரமாட்டாளும் நினைச்சேன், வந்துட்டா. இவையே இங்க வந்திருக்கா? என்னவா இருக்கும்? கடவுளே, என்ன குண்டு தூக்கி போட போறான்னு தெரியலையே. மல்லி, நீயா என்ன பார்க்க வந்திருக்க? என்ன மல்லி? மல்லி மல்லி, அவங்க சொன்னதை வச்சு என்ன தப்பா நினைச்சிடாத மல்லி. எனக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க, அதை உங்க வாயால தெரிஞ்சுக்கதான் நான் வந்திருக்கேன். அதை வச்சுதான் உங்களை வெளியே எடுக்கணுமா வேண்டாமே நான் முடிவு பண்ணணும். மல்லி, ரொம்ப ரொம்ப நன்றி மல்லி. நீயாச்சும் என்ன வெளியே எடுக்கணும்னு நினைச்சியே. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் மல்லி. உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட மல்லி சொல்ல போறேன்? அந்த சித்ராவும் ரஞ்சிதாவும் பெரிய கிரிமினல் தெரியுமா? நான் தான் அவங்கள விட பெரிய கிரிமினல் ஆச்சே. என்ன என்ன செஞ்சிருவாங்கன்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா அவளுங்க ரெண்டு பேரும் என்ன முடுக்கி விட்டு நல்லா வச்சு செஞ்சு அவளுங்க தப்பிச்சிட்டாளுங்க. கடைசியில நான் இங்க வந்து நிக்கிறேன். ஏ மல்லி, நீ உங்க அண்ணன் கிட்ட எதுவும் ஏதோ சொல்லல? மல்லி மல்லி, நீ என்ன பாக்குறத பார்த்தா நீ என்ன நம்பாத மாதிரி இருக்கு. சத்தியமா நகை என்கிட்ட இல்ல மல்லி. நீங்க தானே எடுத்தீங்க? எடுத்தீங்க இல்ல மல்லி, எடுக்க வச்சாங்க. ஆமா, வெறும் 50,000 ரூபாய் காசப்பட்டு இப்படி திருடிங்கிற பட்டத்தோட நின்னுகிட்டு இருக்க. யார் எடுக்க வச்சா? நகையை யார்கிட்ட எடுத்து கொடுத்தீங்க? வேற யார்கிட்ட? எல்லாம் இந்த சித்ரா ரஞ்சிதா கிட்ட தான். எடுக்க சொன்னதும் அவங்க தான். எல்லாத்தையும் வாங்கி லவுட்டிக்கிட்டதும் அவங்க தான். ஆனா என்னை மொத்தமா இங்க மாட்டி விட்டுட்டு அவளுங்க எஸ்கேப் ஆயிட்டாளுங்க. அவளுங்க ரெண்டு பேரும் நல்லாவே இருக்க மாட்டாளுங்க, நாசமா தான் போவாளுங்க. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவளுங்க நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. சாபம் எல்லாம் நல்லவங்க விட்டாதான் தங்கும். நீங்களும் கூட சேர்ந்து என்னதான மாட்டி விட பாத்தீங்க? என்னமோ தப்பே செய்யாத உத்தமி மாதிரி கண்ணீர் விடுறீங்க. நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லுவீங்கன்னு நம்பி வந்திருக்கேன். அதுவும் எங்க அண்ணனுக்காக தான். உங்களுக்காக நான் வரல. உண்மைய சொல்றதா இருந்தா வெளியே எடுக்கிறத பத்தி யோசிப்பேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் போய்கிட்டே இருப்பேன். ஐயோ மல்லி மல்லி, அப்படியெல்லாம் சொல்லாத. நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நிஜமாதான் மல்லி, என்ன மாட்டி விட்டவளுங்க வருவாளுங்க, ஜாமீன் போட்டு என்ன வெளியே கொண்டு வந்துருவாளுங்கன்னு நினைச்சேன். இப்ப பாத்தியா மல்லி, ஆனா நீ கூட ஏதோ உங்க அண்ணனுக்காக வந்திருக்க. அவளுங்க கமுக்கமா அப்படியே இருந்துட்டாளுங்கல்ல. ஏன் மல்லி, விஜய் தம்பியோ இல்ல வித்யா அம்மாவோ என்ன எடுக்க வருவாங்கன்னு நினைச்சேன். மல்லி, அவங்க வந்திருக்காங்களா? ஓ, அவங்க வீட்டு நகையை திருடி என்ன மாட்டி விட நினைப்பீங்க? இதெல்லாம் அவங்க உங்களை பார்க்க வருவாங்கன்னு நினப்பு வேற. உங்களால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தலகுனிவு தெரியுமா? அதை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? தப்புதான் மல்லி, நப்ப ஆசையில இப்போ நாசமா போனவன அது நான் தான். ஆனா ஒண்ணு மல்லி, உனக்கு ரொம்ப பெரிய மனசு மல்லி. நான் உனக்கு செஞ்ச கொடுமைக்கெல்லாம் இன்னொருத்தியா இருந்தா அப்படியே உள்ளிய கடந்து சாகட்டும்னு விட்டுருப்பா. பெரிய மனசெல்லாம் ஒன்னும் கிடையாது. உங்களை வெளியில கொண்டு வரணும்னு அக்கறையும் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன மல்லி இப்படி சொல்ற? நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த நகையை எடுத்திருக்கீங்கல்ல? இல்ல மல்லி, நான் உங்ககிட்ட பேச வந்தல்ல, அது கூட நானா உங்ககிட்ட பேச வரல. அவங்க ரெண்டு பேரும் தான் உங்ககிட்ட அப்படி பேச சொல்லி அனுப்புனாங்க. என்ன சொல்றீங்க? அதையும் அவங்கதான் சொன்னாங்களா? இத எங்க வேணாலும் சொல்லுவீங்களா? கண்டிப்பா மல்லி, நீ எங்க கேட்டாலும் சொல்ற, உனக்காக சொல்ற. என்ன போல் வண்ணங்களுடன் கொண்ட
கொண்டாடு சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன். Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.